ஓகே, இப்ப நாங்க பார்த்துட்டு இன்றைக்கு நாங்க எங்களோட ரெண்டாவது பாடப்பரப்பான வீட்டின் அயல் சூழலில் உள்ள நிலத்தின் இயல்புகள் சம்பந்தமாக பார்க்க போறோம். ரைட். வீடுன்றா என்ன? வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கும்? நாம் வசிக்கும் ஒரு இடம் வீடு ஆகும். வெரி குட். வீட்டுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? தாய், தந்தை, அண்ணா, சகோதரர்கள், சகோதரிகள். இப்படி பெற்றோரோட இன்னும் உறுப்பினர்கள் சேர்ந்து. தாத்தா, பாட்டி. வெரி குட். இவ்வாறு நாங்க வீட்டுல வந்து வசிக்கிற அங்கத்தவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப வீடுன்றது நாங்க வாழ்றதுக்கு இன்றியமையாத ஒரு இடமாக காணப்படுது. அப்ப இந்த வீடானது வந்து எல்லாத வீடும் வந்து ஒரே மாதிரியான பிரதேசத்தை அமைந்திருக்குமா? இல்ல, ஒவ்வொருத்தர் வாழ்ற வீடு வந்து வெவ்வேறு பிரதேசங்கள்ல அமைந்து காணப்படும். வெவ்வேறு விதமான நில அமைப்பை கொண்டதாக அவர்களுடைய பிரதேசம், அவர்களுடைய உங்களுடைய வீடு அமைந்துள்ள பிரதேசம் வந்து காணப்படும். அப்ப அது வந்து இந்த மாதிரி ஒரு பிரதேசத்துல இவ்வாறு அமைக்கப்பட்ட வீடுகள்ல வாழ்பவர்களும் காணப்படுறாங்க. அதே போல இந்த படத்தை பாருங்க, இதுல எத்தனை வீடுகள் வந்து கிட்ட கிட்ட காணப்படுது. அப்ப இது ஒரு வேறு விதமான பிரதேசம். ரைட். இந்த வீடு எந்த மாதிரியான ஒரு பிரதேசத்துல அமைந்திருக்குது? ஒரு காட்டு பகுதி. என்ன? ஒரு காட்டு பிரதேசத்தில். வெரி குட். காட்டு பகுதியில அமைந்து காணப்படுது. இந்த வீடு ஒரு ஒரு வயல் ஒரு வறண்ட இடத்தில் அமைந்துள்ளது. வறண்ட இடத்தில். சமவெளி பிரதேசத்துல அமைந்து காணப்படுது. ஓகே. இந்த வீடுகளை பாருங்க, மாடி வீடுகள். மாடி வீடுகள் வந்து கிட்டத்தட்ட நெருக்கமாக காணப்படுது. இவ்வாறு உங்களுடைய வீடுகள் வந்து வெவ்வேறு விதமா அமைந்து காணப்படலாம். சிறிய சிறிய குடிசைகள். ரைட். அப்ப உங்களுடைய வீடுகள் வந்து அப்ப தாழ்நிலங்கள்ல அமைந்திருக்கலாம், சாய்வுகள்ல, உயர் நிலத்துல, சமவெளிகள்ல, கரையோர வளையங்கள், ஆறுகள் கருகள, காடுகள் காணப்படுற இடங்கள், இந்த மாதிரி வீடுகள் அமைந்து காணப்படும். நகரம், பெருந்தோட்டம், காம சூழல்ல வீடுகள் வந்து அமைய பெற்றிருக்கும். ரைட். இந்த படத்துல காணப்படுற வீடுகள் வந்து பல்வேறு சூழல்கள்ல அமைந்து காணப்படுது. ரைட். இதுல முதலாவது நான் பார்ப்போம், காம சூழலில் அமைந்துள்ள வீடு எதுன்னு சொல்லலாம். பார்ப்போம் எதுவாக இருக்கும். இல்ல, காம சூழலில் அமைந்துள்ள வீடு மாதிரி உங்களுக்கு எது விளங்குது? முதலாவது ஆறாவது படம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் போல இருக்குது? ஒரு காட்டு பிரதேசத்துல. அந்த படத்தை நாங்க இப்ப அதோட புத்தகத்துல 30-ஆம் 31-ஆம் பக்கத்துல தரப்பட்டிருக்கிற ஒரு பயிற்சி. அப்ப அதுல வந்து ஒவ்வொரு சூழல்ல அமைந்துள்ள வீடுகள் வந்து தரப்பட்டிருக்குது. அப்ப நாங்க தான் வகைப்படுத்தணும். அப்ப அந்த வகைப்படுத்தல ஒவ்வொரு சூழலுக்கும் நாங்க ஒவ்வொரு வீட்டு பிரதேசத்தில் இந்த படங்களை நாங்க வந்து வழங்க போறோம். அப்ப அதன்படி இப்ப புத்தகம் எல்லாரோட கையிலையும் இருக்கும். அப்ப இதை வைத்துக்கொண்டு நாங்க கிராம சூழல்ல இருக்கிற ஒரு படம் மாதிரி எங்களுக்கு எது விளங்குதுன்னு சொல்ல பார்ப்போம். கிராம சூழல்ல அமைந்துள்ள வீடு ஆறாவது. ஆறாவது. கரையோர சூழல்ல அமைந்துள்ள வீடு இரண்டாவது. இரண்டாவது படமா? இரண்டாவது படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்குது, ஒரு கடற்கரையோரம் காணப்படுது. அந்த இடத்துல ஒரு வீடு வந்து அமைந்து காணப்படுது. பெருந்தோட்ட சூழல்ல அமைந்துள்ள வீடு ஐந்து. ஐந்து டீச்சர். அவதானிங்க பார்ப்போம். ஐந்தா பெருந்தோட்டம் மாதிரி இருக்குது? நான்கா நம்பரா? நான்கு டீச்சர், சாரி, நான்கு.
நான்கு 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 ஒரு பெருந்தோட்ட சூழலில் அமைந்துள்ள வீடாக எடுக்கலாம். பாருங்க, சில வீடுகள் காணப்படுது. இவ்வாறு வெவ்வேறு விதமான சூழல்கள்ல நாங்க வாழ்ற வீடுகள் வந்து அமைந்து காணப்படுது. உயர் நிலங்கள் அமைந்துள்ள வீடுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பார்ப்போம். ஒன்று உயர் உதாரணம் டீச்சர் கேட்டீங்க. ஓ, இதுல இருக்கிற படத்துல வந்து எந்த இலக்கத்தையுடைய படத்தை சொல்லலாம்? ஒன்று ஒன்னாம் நம்பரை சொல்லலாம். உயர் நிலம் ஒன்றுல அமைந்து காணப்படுது. சமவெளியில் அமைந்துள்ள வீடு ஏழாவது ஏழாவது படம் ஏழாவது படத்தை நாங்க சமவெளியாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது நாங்க பார்த்துட்டோம், உயர் நிலங்கள்ல அமைந்துள்ள வீடு. சாய்வான பகுதியில் அமைந்துள்ள வீடாக இதை எடுக்கலாம். மூன்றாவது படம் மூன்றாவது படம் வெரி குட். மூன்றாவது படத்தை நாங்க சாய்வான பகுதியில் அமைந்துள்ள வீடாக எடுக்கலாம். நகர சூழலில் அமைந்துள்ள வீடாக இதை எடுக்கலாம். எட்டாவது எட்டாவது வெரி குட். சிறிது மலைப்பாங்கான நிலை நிலத்தில் அமைந்துள்ள வீடாக நான்காவது ஐந்தாவது ஐந்தாவது டீச்சர் என்ன கேள்வி கேட்டீங்க டீச்சர் விளங்க. சிறிது மலைப்பாங்கான நிலத்தில் அமைந்துள்ள வீடாக எடுக்கலாம். ஐந்தாவது ஐந்தாவது நாங்க வந்து எடுக்கலாம். எதுக்கு? சமவெளியில் அமைந்துள்ள வீடு. ஐந்தாவது மட்டும்தான் எஞ்சிருக்கு வேணா? நாங்க சிறிது மலைப்பாங்கான நிலத்தில் அமைந்துள்ள வீடுகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, கொஞ்சம் வந்து சரிவுகள் கொஞ்சம் காணப்படுது இதுல. இந்த படத்தை தெளிவா அவதானித்தா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஓகே, இவ்வாறு நாங்க வந்து என்ன செய்யலாம், பல்வேறு சூழல்ல அமைந்துள்ள வீடுகளை வந்து வகைப்படுத்தி பார்க்கலாம். அப்ப எங்களுடைய கடமையாக நாங்க சொல்லலாம் என்னன்னு சொன்னா, எங்களோட வீடு எந்த பிரதேசத்துல அமைந்திருந்தாலும் அந்த நிலத்தை நாங்க என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்றது எங்களுடைய கடமை பொறுப்பாக காணப்படுது. அதே போல வீட்டுட அயல் சூழலை அழகுபடுத்த கொள்ள அதை மிகவும் கவனமாக மேற்கொள்ளணும். நிலத்தை நாங்க தவறான முறையில பயன்படுத்த கூடாது. அடுத்த தலை சொல்லுங்க. தாவரங்களினதும் விலங்குகளினதும் பல்வகை என்ற தலைப்புக்கு நாங்க நுழைய போறோம். நாங்க வாழ்ற சூழல்ல பல்வகைமையை கொண்ட தாவரங்கள் விலங்குகள் காணப்படுகின்றன. இலங்கையை நாங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது இலங்கையிட நில அமைப்பு காலநிலைக்கு ஏற்ப இலங்கையில பல உயிர் சூழல் தொகுதிகள், அந்த உயிர் சூழல் தொகுதிகள்ல பல்வகை தன்மை கொண்ட தாவர விலங்குகளை நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த உயிரினங்கள் நிலைத்து வாழணும்னு சொன்னா அதுக்கு கட்டாயம் தாவரங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருக்குது. காரணம் என்ன? ஏன் உயிரினங்கள் நிலைத்து வாழ்றதுக்கு தாவரங்கள் முக்கியமானவையாக இருக்குது? தாவரங்களால இந்த உயிரினங்களுக்கு என்ன பயன் இருக்குது சொல்லுங்க. அமைவிடம் தாவரங்கள் தான் உணவு தயாரிக்குது. ஒளி தொகுப்பு செயல்முறைன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த உணவை நம்பித்தான் இந்த உயிரினங்கள் தாவரங்கள்ல தங்கி இருக்குது. அப்ப தாவரங்கள்ன்றது இந்த உயிரினங்களை நிலைத்திருப்பிற்கு மிகவும் முக்கியமானவையாக காணப்படுது.
அதே போல நாங்க கிராமிய சூழல்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கிராமிய சூழல்ல நிறைய தாவரங்களை நாங்க காணக்கூடியதா இருக்கும். அதே போல நகர சூழல எடுத்தோம்னு சொன்னா, நகர சூழல்ல நாங்க என்ன செய்யலாம், பல்வகையான தாவரங்களை நடலாம், சரியா, நட்டு என்ன செய்யலாம், அழகுபடுத்த முடியும் நகரத்தை. அப்ப நாங்க தாவர வகைகளை தெரிவு செய்யக்கொள்ள அழகு மட்டும் கருத்துல கொள்ளாம, சூழலுக்கும் மனிதன் சுகாதாரத்துக்கும் உகந்த தாவர வகைகளை தெரிவு செய்து அவற்றை நடுவதுல கவனம் செலுத்த வேண்டும். அதே போல நாங்க வந்து இந்த விலங்கினங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த விலங்கினங்கள் வந்து பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றன. வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், அதே போல பகைவர்களிட அச்சுறுத்தல்கள், நோய்கள், இந்த மாதிரியான பல சவால்களுக்கு இந்த உயிரினங்கள், வாழ்கின்ற விலங்கினங்கள் வந்து என்ன செய்து முகம் கொடுக்கும். மனிதன நிலைத்திருப்பிற்கு விலங்கு சமூகம் போல தாவர வகைகளும் மிக முக்கியமானவையாக அமைகின்றன. அந்த வகையில நாம் இப்ப பார்த்தோம், இந்த விலங்கினங்கள் பல சவால்களை வந்து எதிர்கொள்ளுது. அவ்வாறு எதிர்கொள்ள சவால்களை முகம் கொடுக்கும் முகமாக இந்த பறவைகள் போன்றன இடம்பெயர்கின்றன. விலங்குகள் இடம்பெயர்கின்றன. அவ்வாறு இடம்பெயர்ற விலங்குகள்ல நாங்க முதலாவது பறவைகளை பார்ப்போம், சரியா? இந்த பறவைகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, அயல் சூழல்ல, வீட்டின் அயல் சூழல்ல குறிப்பிட்ட காலங்கள்ல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். விசேடமான பறவை வகைகளை காணக்கூடியதாக இருக்கும். அப்ப அவற்றை நாங்க சில காலம் மட்டும்தான் பார்க்கலாம். இலங்கை எடுத்துக்கொண்டா அவ்வாறான பல பறவைகள் வந்து இலங்கைக்கும் வருது வெளிநாட்டில இருந்து. எதன் காரணமாக இந்த பறவைகள் இடம்பெயர்கின்றன, யாருக்கு சொல்லலாம், சொல்லுங்க பாப்போம். குளிர் தாங்க முடியாமல் அல்லது சூடு தாங்க முடியாமல். வெரி குட். இந்த காரணிகள் காரணமாகத்தான் இந்த பறவைகள் வந்து சில வகையான விசேட பறவைகளை நாங்க வருடத்துல விசேடமான ஒரு காலத்துல மட்டும் காணக்கூடியதாக இருக்கும். சிங்கள, தமிழ், சித்திரை, புது வருட காலத்துல கேட்கக்கூடிய குயில்ட ஓசை, அந்த குயில் வந்து ஓசை, குயில்ட ஓசை அந்த காலத்துல மட்டும் கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்ப குளிரான நாடுகள்ல காணப்படுற பறவைகள் அதிக குளிர தாங்க முடியாம எங்களோட நாட்டுக்கு இடம்பெயரும் பறவைகளாக வந்து சேருது. இவ்வாறான பறவைகளை நாங்க எவ்வாறு அழைப்போம், இடம்பெயர் பறவைகள். இதெல்லாம் இடம்பெயர்ந்து வரக்கூடிய, எங்களோட நாட்டுக்கு வரக்கூடிய பறவைகள். இல்ல, முதலாவது இருக்கிற பழத்தில் இருக்கிற பறவையோட பேர் என்ன? காவியுடை கள்ளி. காவியுடை கள்ளி. காவியுடை கள்ளி. அவர் இடம்பெயர்ந்து எங்கட நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு பறவை. ரெண்டாவது இருக்கிறது வெள்ளை பிடவை கள்ளி. மூன்றாவது படத்தில் இருக்கிறது சிட்டுக்குருவி. Very good. சிட்டுக்குருவி. Right. அடுத்ததாக நாங்க பார்ப்போம், இந்த விலங்குகள் தாவரங்களால எங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்குது. அவ்வாறு இந்த தாவரங்கள்ல இருந்து எங்களுக்கு எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். Right. தாவரங்கள்ல இருந்து எங்களுக்கு எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்குது? வளிமண்டலத்தை தூய்மையாக்கல், இயற்கை அழகை ஏற்படுத்தல். பார்த்திருக்கோம், சரியா? இந்த தாவரங்கள் வந்து எங்களுக்கு வளிமண்டலத்தை தூய்மையாக்கி தருகுது. வளிமண்டலத்தை எவ்வாறு தூய்மையாக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம், யாருக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு பாப்போம். வளிமண்டலத்தில் பூச்செல்லாம் தீண்டு அது சுத்தமான காற்றை வெளிவிடுது. ஆஹ்,
ஆக்சிஜன் வாயு என்ன செய்யுது? இந்த தாவரங்கள் வெளியிடுகின்றன கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ளிடுது. அப்ப இந்த செயற்பாடு காரணமாக எங்களுடைய வளிமண்டலம் வந்து தூய்மையாக காணப்படுது. அடுத்தது இயற்கை அழகை ஏற்படுத்துது. இந்த தாவரங்கள் வந்து இயற்கை அழகை ஏற்படுத்தக்கூடியவையாக காணப்படுகிறது. அதே போல குளிர்ச்சியை வழங்குது. அப்ப இந்த காற்றோட்டத்தின் காரணமாக குளிர்ச்சியை வந்து வழங்கக்கூடியதாக இந்த தாவரங்கள் காணப்படுகின்றன. அதே போல நிழலை தரக்கூடியவையாக இந்த தாவரங்கள் காணப்படுகின்றன. அதே போல கட்டடங்களை கட்டுவதற்கான மரங்களை வழங்கக்கூடியவையாக அதாவது கம்புகள் போன்றவற்றை வழங்கக்கூடியவைகளாக இந்த கட்டட இந்த மரங்கள் காணப்படுகின்றன. அதே போல பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு உணவையும் வாழிடத்தையும் வழங்கக்கூடியவையாக இந்த தாவரங்கள் காணப்படுகின்றன. தாவரங்கள்ல இருந்துதான் இந்த விலங்குகள் உணவை பெற்றுக் கொள்கின்றன, வாழிடத்தை அமைத்துக் கொள்கின்றன. அதே போல நாங்க வீடுகளுக்கு தேவையான தளபாடங்களை செய்து கொள்வதற்கு இந்த மரங்களை பயன்படுத்தி கொள்வோம். மரங்களோட கம்புகள் வந்து பயன்படுத்தப்படுது கம்புகளாக. தளபாடங்கள் செய்வதற்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய மர வகைகளை சொல்லுங்க பாப்போம். என்ன மரங்கள் எடுக்கலாம்? வேப்ப மரம், வேப்ப மரம், மதுர மரம், பொய்யா மரம், அப்படி எல்லாம் எடுக்க இயலாது. சரி, அதுக்கு மர வகைகள் காணப்படுது. மகோகனி, மா, பலா, குதிரை, சரியா? இந்த மாதிரியான சிறந்த மரங்களை வந்து தளபாடங்கள் அந்த மாதிரி மரங்களை தெரிவு செய்து எடுக்கலாமா? மரம் மாதிரியே எடுக்க இயலாது. எரிபொருளுக்கு தேவையான விறக வழங்குது இந்த தாவரங்கள். விறக வழங்குது. அதே போல உணவு மற்றும் மருந்து வகைகளை வழங்கக்கூடியவையாக இந்த தாவரங்கள் காணப்படுது. ஓகே, ரைட். அடுத்தது இங்க தரப்பட்டிருக்க இந்த பறவைகளிடம் பறவைகள் அதே போல இந்த விலங்குகள் இவை வந்து எங்களுக்கு எந்த மாதிரியான பயன்பாடுகளை தருது? எங்களுடைய சுற்றாடலுக்கு எந்த மாதிரியான பயன்பாடுகளை தருகிறது என்பதை நாங்க இப்ப பார்ப்போம். ரைட். செண்பகம், செண்பகம் என்ன செய்யுது? பயிர்களை நாசம் செய்யும், செடிகளை அழிக்கும். அப்ப அது ஒரு சிறந்த செயற்பாடுனா பயிர்கள் பாதுகாப்புக்கு, பயிர்களோட பாதுகாப்புக்கு உதவி செய்யுது. அதே போல தாக்கங்களும் காணப்படுது. சரியா? இன்னொரு வகையில பார்க்கலாம். கழிவு பொருட்களை உக்க செய்வதற்கு இந்த கரையான் வந்து உதவி புரியுது. மண்புழு மண்புழு என்ன செய்யுதுன்னா மண்ணை இலக செய்யுது. இதனால என்ன செய்யலாம்? தாவரங்களுக்கு பயிர்களுக்கு வந்து அதோட வேர்களை மண்ணுள்ள கூடுருவி சிறப்பாக வளர்றதுக்கு வந்து இந்த மண்புழு உதவி புரியுது. அதே போல மண் செழிப்படைகிறதுக்கும் உதவி புரியுது. வௌவால் எடுத்துக்கொண்டோம்டா, வௌவால் வந்து உதவி புரியுது. வெரி குட். கும்பி எடுத்துக்கொண்டா, நெல் வயல்களை பூச்சிகளை அழித்துவிடும். தும்பி எடுத்துக்கொண்டோம். இது என்ன செய்யுது? நெல் வயல்களை நாசம் செய்யக்கூடிய பூச்சிகளை என்ன செய்யுது? அழித்து விடுது. காகம் எடுத்துக்கொண்டா இது கழிவு பொருட்களை உண்ணுது. குப்பைகள் எல்லாம் எல்லா பொருட்களையும் காகம் வந்து அனைத்து முடியும். அப்ப இந்த இது வந்து கழிவு பொருட்களை உண்ணுவதால எங்களுடைய சூழல் வந்து மாசடையாம தூய்மையாக காணப்படும். கிளி எடுத்துக்கொண்டா, கிளி சுற்றாடலுக்கு அழக சேர்க்குது. சுற்றாடலின் அழகை சேர்க்கும். இங்க கொஞ்சம் விலங்குகள் தரப்படுது.
இந்த விலங்குகளை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா வகைப்படுத்துவோம். இதுக்கு கீழே இது உங்களோட புத்தகத்துல தரப்பட்ட ஒரு பயிற்சி. ஓகே, நாங்க செய்து பாருங்க. மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய பூச்சி இனம் எதெல்லாம் நாங்க இதுல சேர்க்கலாம்? அந்த ரெண்டையும் தான் சேர்க்கலாம். மகரந்த சேர்க்கைக்கு உதவுற பூச்சி இனம் வந்து வண்ணத்து பூச்சியும் தேன் பூச்சியும். மனிதனுக்கு நோய்களை பரப்புற விலங்குகள் எலி, பாம்பும் நுளம்பையும் எலியன் நாங்க இதுக்குள்ள எடுத்துக்கொள்வோம். சரியா? பாம்ப நாங்க இன்னொரு கேட்டகரி உள்ளுக்கு போடலாம். நாலாவது பாருங்க, நாலாவது வகைப்படுத்தல் உள்ளுக்கு உள்ளடக்கலாம். அதுக்கு முதல் மூணாவது பார்த்துட்டு இருப்போம். இரவுல உலாவும் விலங்குகள் ஆண்டு, அது ரெண்டையும் நாங்க அதுக்கு போடலாம். மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மையான ஊர்வனா இந்த பாம்பு நாகம் போன்றவற்றை நாங்க உள்ளடக்குறோம். ஓகே, அடுத்ததாக நாங்க பார்க்கிற தலைப்பு என்னண்டா, எங்களோட பாடசாலை வீடு இவற்றுக்கு இதை காணப்படுற இந்த அயல் சூழல்ல இருக்கிற சமூகத்தை நாங்க இனம் காணப்படுறோம். இப்ப நாங்க வாழ்ற சூழல்ல எங்களோட குடும்பத்தை தவிர பல இன மத பிரிவுகள் வந்து காணப்படுறாங்க. இப்ப அவர்களை நாங்க வந்து யாருன்னு சொல்லுவோம்? பாப்ப என்னென்ன இனத்தவர்கள் எங்களோட நாட்டுல வாழ்றாங்க? சிங்களவர்கள் காணப்படுறாங்க, சரியா? தமிழர்கள் காணப்படுறாங்க, முஸ்லிம்கள் காணப்படுறாங்க, பரங்கியர்கள், சரியா? கிறிஸ்தவர்களை நாங்க பரங்கியர்கள் அழைக்கலாம். அடுத்து மலாயர் போன்றவர்களும் ஒரு சில அளவு இலங்கையில காணப்படுறாங்க. அப்ப இவங்க பின்பற்ற சமயங்கள் எது? சிங்களவர்கள் பௌத்தம், சிங்களவர்கள் வந்து பௌத்தம் சமயத்தை பின்பற்ற. தமிழர்கள் என்ன? தமிழர்கள் இந்து, முஸ்லிம்கள சமயம் இஸ்லாம், கத்தோலிக்கம், சரியா? இந்த மாதிரியான சமயங்களை பின்பற்றுபவர்களாக இவங்க இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன என்று சொன்னா, இந்த சமய பிரிவினர் இன சமய பிரிவினர் வந்து மரபுகள் சம்பிரதாயங்களோட பிணைக்கப்பட்டவர்களாக காணப்படுறாங்க. இவங்களுக்கு இடையில வேறுபாடுகள் காணப்பட்டாலும் இவங்க எல்லாரும் எங்களுடைய அயலவர்கள். அப்ப அவங்களோடு நாங்க ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒத்துழைப்போட வாழ வேண்டும். அதே போல விளையாட்டு செயற்பாடு, பல்வேறு சங்கங்கள், சமூக நல சேவைகள், இதுகள்ல இனப்பத சேதமின்றி எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படுவதை நாங்க வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த அயலவர்களோட எவ்வாறான செயற்பாடுகளை நாங்க மேற்கொள்ளலாம் சொல்லுங்க பாபு. இப்ப சொன்னது விளையாட்டு செயற்பாடுகள் ஈடுபடலாம், வேற சங்கங்கள்ல அனைவரும் செயற்படலாம். வழிபடுற இடங்கள் இவர்களும் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய, அதாவது சமூக நல சேவை சேர்ந்து இனப்பத சேதமின்றி நாங்க என்ன செய்யலாம், எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படலாம். இந்த படத்துல தரப்பட்டிருக்கிற குறியீடுகள், சரியா? அவர்களுடைய சின்னங்கள், மதங்களுடைய முதலாவது சின்னம் எந்த மதத்துக்குரியது?
பக்கத்தில் இருக்கிறது முஸ்லிம் 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 இஸ்லாம் சமயத்துக்குரியது முஸ்லிம்களுடைய. அதே போல் இங்கால் இருக்கிறது மூன்றாவது பரங்கியர் கிறிஸ்தவர் அந்த இனத்தவர்கள் உடையது. நான்காவது அதே போல அவர்களுடைய வழிபாட்டு தலங்களையும் நாங்க பார்க்கலாம் இந்த படத்துல அவதானிக்க கூடியதாக இருக்குது. ரைட், அடுத்து சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு சமயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாக்கள் பௌத்த சமயத்தினர் வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம் தமிழர்களுடைய சொல்லுங்க பாப்போம். சிவராத்திரி நவராத்திரி புத்தாண்டு தைப்பொங்கல் தைப்பொங்கல் தீபாவளி தீபாவளி இவற்றை குறிப்பிடலாம். இஸ்லாம் சமயத்தினர் குறிப்பிடலாம். வெரி குட். நாங்க அடுத்தது இன்னும் ஒரு தலைப்புக்கு போவோம். இந்த பாடசாலையில அதே போல வீட்டு அயல் சூழலில் உள்ள மக்கள் வந்து எந்த மாதிரியான பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்கன்னு பார்க்க போறோம். அப்ப ஒரு பிரதேசத்துல பொருளாதார நடவடிக்கைகள் அநேகமா அந்த பிரதேசத்துல வளங்கள் அடிப்படையாக கொண்டுதான் மேற்கொள்ளப்படும். அங்க வாழ்ற மக்கள பிரதான தொழில் வந்து அங்க காணப்படுற வளங்கள் அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அந்த வகையில அவங்க எந்த மாதிரியான துறைகளுக்கு அவர்களுடைய தொழில்களை அமைத்து கொண்டிருக்கிறாங்கன்றத நாங்க மூன்று வகைப்படுத்தலுக்கு உள்ளடக்கலாம். ஒன்று என்னடா விவசாயம், அடுத்தது வந்து கைத்தொழில், மூன்றாவதாக சேவை துறையை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில நாங்க விவசாய நடவடிக்கைகளை பார்ப்போம். விவசாய நடவடிக்கைகளாக அவங்க கொண்டு வந்து என்ன செய்யலாம், விவசாயத்தை செய்யலாம். விவசாயம் என்ன, பயிர் செய்கை நடவடிக்கை. அதே போல இன்னொன்று செய்யலாம், மந்தை மேய்ப்பு, அந்த நடவடிக்கையையும் நாங்க இதுக்கு உள்ளடக்கலாம். ஓகே, அப்ப இந்த தரப்பட்டிருக்கிற வறண்ட வளையத்துல விளையக்கூடிய பயிர்கள் என்னென்ன இருக்கிறது? சோளம், சோளம் இந்த மாதிரியான படத்தை வைத்து நாங்க பார்க்கலாம் வறண்ட வளையத்துல என்ன விளையுது. வட பகுதியில கரையோரம் கரையோரத்துல என்ன செய்யறாங்க, கோழி பண்ணை, மாட்டுப்பண்ணை. அப்ப பாக்கலாம் இங்க ஆடு மாடுகள் வளர்க்கப்படுது, கோழி பண்ணை. சரியா மீன்பிடி, இவற்றை நாங்க அவதானிக்கலாம். மீன்பிடியும் கீழொரு படம் தரப்பட்டிருக்குது. ரைட், அதே போல மலைப்பாங்கான பகுதிகள் என்ன மாதிரி பயிர்கள் விளையுது? மலைப்பாங்கான பகுதிகள்ல விளையும். கிழனி கங்கை பள்ளத்தாக பாருங்க, அங்கேயும் ஒரு பயிர் செய்கி இடம் பெறுது. தேங்காய் தேங்காய் மலை இவ்வாறான பயிர்கள் விளைகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இதையெல்லாம் விவசாய நடவடிக்கைகளுக்கு உள்ளடக்கலாம். பகுதிகளில் காணப்படக்கூடிய வளங்கள் அடிப்படையாக கொண்டதாக அவர்களுடைய தொழில்கள் வந்து அமைய பெற்றிருக்குது.
ரைட். அடுத்ததாக நாங்க வந்து பார்ப்போம், என்ன பார்க்க போறோம்? கைத்தொழில் நடவடிக்கைகள் பார்க்க போறோம். கைத்தொழில் நடவடிக்கைகள்னு நாங்க பார்க்கும் பொழுது பிரதானமா இந்த கைத்தொழில்கள் வந்து மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டதா இருக்கும். உதாரணமா நாங்க தளபாடங்கள் செய்வோம்னு சொன்னா, தளபாடங்கள் அயல் சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட மரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல சட்டி பானைகள் செய்யறன்னு சொன்னா அதை என்ன எடுத்து செய்வாங்க? களிமண். சரியா, களிமண்ணை பயன்படுத்தி தான் பானை, ஓடு, இதெல்லாம் செய்யப்படுது. சீமேந்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய இதெல்லாம் சொல்லாம பார்ப்போம். சீமேந்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்வாங்க, தயாரிப்பாங்க? கல்லுகள், கருங்கல். சீமேந்து கல்லு. சரியா, கருங்கல் அல்ல, சீமேந்து கல்லு. பூச்சாரிகள் தயாரித்தல், பூச்சாரிகள் தயாரித்தல், இந்த மாதிரியான கைத்தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவாங்க. அப்ப அந்த பிரதேசத்துல மூல வளங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கைத்தொழில்கள் இடம்பெறத நாங்க பார்க்கலாம். அந்த பிரதேசங்கள்ல அநேகமா காணப்படுற இயற்கை வளங்களை பயன்படுத்தி இந்த பழிவகையான கைத்தொழில்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல சிறிய அளவுல மேற்கொள்ளக்கூடிய உள்நாட்டு கைத்தொழில்களும் வந்து இலங்கையில அனைத்து பிரதேசங்களிலும் பரவி காணப்படுது. இனிப்பு பண்டங்கள் உற்பத்தி செய்யறது, அரிசி மா, ஆடை தேய்க்கிறது, தும்பு உற்பத்திகள், அப்ப இதையும் வந்து இந்த கைத்தொழில்களுக்கு உள்ளடங்கும். பாரம்பரிய தொழில்நுட்ப திறன்களை அடிப்படையாக கொண்டு இந்த கைத்தொழில்கள் வந்து காணப்படுது. அப்ப அவ்வாறு இப்ப மரத்தளபாடங்கள் அதை அடிப்படையாக கொண்டு எந்த பிரதேசத்துல காணப்படுது இந்த கைத்தொழில்? மர தளபாடங்களுக்கு சிறப்பு பெற்ற இடம் வந்து மொரட்டுவ. அதே போல முகமூடிகளுக்கு சிறப்பு பெற்ற இடம் வந்து அம்பலாங்குடை. பித்தளை பொருட்களுக்கு சிறப்பு பெற்ற இடம் வந்து இது. பிரம்பு உற்பத்திகளுக்கு சிறப்பான இடம் பாய்களுக்கு இதெல்லாம் வந்து பாரம்பரிய கைத்தொழில்கள் என்று நாங்க குறிப்பிடலாம். அந்த கைத்தொழில்கள் வந்து இந்த பிரதேசங்கள்ல தான் இடம்பெறுகிறாங்க. குறிப்பிட்ட இந்த பிரதேசங்களை வந்து இலங்கை படத்துல காட்டி இருக்கிறாங்க. ரசாவட்டுண்ண வந்து எந்த மாவட்டத்துல காணப்படுது? இந்த புள்ளியில காணப்படுது. இது எந்த மாவட்டம்? மேல் மாகாணம். சரி, சரியாது, மாகாணம். எந்த மாவட்டத்துல சரியா? கண்டி. ரசாவட்டுண்ணன்றது எந்த மாவட்டத்துல அமைந்து காணப்படுது? மாவட்டங்கள்ன்றத நீங்க அடுத்த கிளாஸ் வரக்குள்ள கேட்பேன். சரியா சொல்லணும். ரசாவட்டு, மொரட்டுவ,
அம்பலாங்குட பிலிமசலாவ ரத்தாவட்டுன்ன தும்பர இந்த பகுதிகள் வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல அமைந்து காணப்படுது எந்த மாவட்டங்கள் சரியா ரத்தா வட்டுன்னு கம்பஹா மாவட்டத்துலதான் அமைய பெற்றிருக்குது அடுத்தது தும்பர இந்த பகுதியில் அமைய பெற்றிருக்குது கொழும்பு 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 மாவட்டத்துல அமைய பெற்றிருக்கு அப்ப மொரட்டுவையும் அதே போல ரத்தாவட்டுன இது ரெண்டும் எந்த மாகாணத்துக்குரிய மாவட்டங்கள் எந்த மாகாணத்துக்குரிய பிரதேசங்கள் மாவட்டங்கள் அதே போல தும்பர திமுகலாவ எந்த மாகாணத்துக்குரிய மாவட்ட பிரதேசங்கள் மாகாணத்துக்குரியது அம்பலாங்குடை எந்த மாகாணத்துல அமைய பெற்றிருக்குது மைக்கல ஆஃப் பண்ணிக்கோங்க பிள்ளைகள் ரைட் அடுத்ததாக நாங்க வந்து பார்க்க போறது சேவைகள் சரியா நாங்க மூன்று வகையான துறைகள் பார்த்தோம் ஒன்று விவசாயம் சரியா இரண்டாவது என்ன பார்த்தோம் மந்தை அமைத்தல் கைத்தொழில் சரியா மந்தையில வந்து விவசாயத்துள்ளதான் வரும் இரண்டாவது பார்த்தது கைத்தொழில் நடவடிக்கைகள் மூன்றாவது நாங்க பார்த்தது வந்து என்னது மூன்றாவது என்ன துறை சேவைகள் சேவைகள் காணப்படும் சுகாதாரம் கல்வி தபால் போக்குவரத்து வங்கி பாதுகாப்பு இவற்றை நாங்க சேவைகளாக குறிப்பிடலாம் அப்ப இத்தகைய சேவைகள் வந்து அரசாங்கத்தால இலவசமாக வழங்கப்படுறதும் உண்டு சில சேவைகள் அதே போல தனியார் துறை மூலமும் சில சேவைகள் வந்து வழங்கப்படுது அரசாங்கத்தால சலுகை விலைகள்ல வழங்கப்படுற சேவைகளும் வந்து காணப்படுது இப்ப உதாரணமா போக்குவரத்துக்காக நாங்க பருவகால சீட்டுகளை பெற்றுக்கொள்வோம் சரியா அப்ப அது வந்து அரசாங்கத்தால சலுகை விலைகள்ல வழங்கப்படுது ஒரு சேவை அதே போல ஒசு சலன்ற சலுகை விலைகள்ல மருந்து வகைகளை வழங்கக்கூடிய ஒரு என்னது மருந்தகம் அதுவும் வந்து அரசாங்கத்தால சலுகை விலைகள்ல வழங்கப்படுது ஒரு சேவைகளாக காணப்படுது அப்ப இந்த சேவைகளும் எங்களுக்கு மிக முக்கியமானவையாக காணப்படுது அப்ப சில மக்கள் என்ன செய்யறாங்க இந்த சேவைகள்ல தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டு இருக்கிறாங்க அப்ப இவையெல்லாம் வந்து இந்த மக்களுடைய பாரிய சமூக பணியாக காணப்படுது ஓகே அப்ப நாங்க இரண்டாவது பாட அலகையும் நிறைவு செய்துட்டோம் சரியா அடுத்த வகுப்புல இருந்து நாங்க இன்ஷால்லா பேப்பர் செய்வோம் பேப்பர் டிஸ்கஷன் மாதிரி செய்துட்டு போவோம் உங்களோட எக்ஸாமுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் தயாரிச்சு வச்சிருந்த நாங்க எடுத்து செய்வோம் சரியா அப்ப உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும்
மேடம் அந்த போட்டோ எடுத்து உங்களுக்கு பேசணும்ல அனுப்பிட்டு நீங்க மார்க்ஸ் போடுவீங்க மேடம் அடுத்த கிளாஸ்ல பேப்பர் டிஸ்கஷனாவே செஞ்சுட்டு போவோம் விடையும் பார்த்து கொண்டு செஞ்சுட்டு போவோம் சரியா தனியா திருத்துறத விட அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது நல்லா இருக்கும் தேவையான இடங்களை